எல்லாரும் வணக்கம். நான் உங்கள் லட்சம் நர்சரியிலேருந்து, லட்சம் ட்ரீஸ்லேருந்து உங்கள் சிவா பேசுகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பஞ்சகாவியாங்கிற ஒரு லிக்யூரை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சார் பஞ்சகாவியம் அப்படின்னா, ஒரு அஞ்சு விதமான பொருட்களை வந்து உள்ளே போட்டுட்டு அதை வந்து ஒரு நொதி நொதிக்க வைப்பாங்க. நொதி நொதிக்க வைக்கிறதுனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் இருக்க வைப்பாங்க. என்னென்ன இருக்குது சார் அப்படின்னா, கடலை புண்ணாக்கு, ஈஸ்ட், அப்புறம் வந்து இளநீர், அப்புறம் வெள்ளம், வாழைப்பழம், இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு அது டிபெண்ட்ஸ் பார்த்து அந்த கண்ணு எத்தனை கண் இருக்கும், எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு எத்தனை கண் இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து எல்லாத்தையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி ஒரு 45 நாளைக்கு ஒரு ட்ரம்மில் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. அடைச்சி வச்சுட்டு அதை வந்து 45 நாள் கழித்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு, ஆக்சுவலாக இது ஆர்கானிக்கு தான், ஆர்கானிக் தான், இது வந்து நாட் கெமிக்கல், பட் எந்த ஒரு இதுவும் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுக்கும். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்து அது ஒரு இதாக வந்திருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, வடிகட்டி எடுத்துகிட்டு அதை ஒரு பாட்டலில் போட்டு நம்ம வந்து எல்லாருக்குமே விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணுறோம். இது தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இதோட 1.5 லிட்டர் பாட்டில்லையும் கிடைக்கிது, 1 லிட்டர் பாட்டில்லையும் கிடைக்கிது. கஸ்டமர் நீடை பொறுத்து நம்ம எப்படி இருந்தாலும் அதை பண்ணிக்கலாம், ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்சல் முறையில் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்புகிறோம். ஸோ இது வந்து என்ன யூஸ் சார் இதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரக்கன்றுகளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டெம்மோட ரிச்னஸ், அதாவது ஸ்டெம்முக்கு வந்து நல்ல ரிச்னஸ் கொடுக்குது, அப்புறம் கிரீனிஸ் கொடுக்குது, எல்லாத்தையும் கிரீனிஸ் கொடுக்குது, ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து கொடுக்குது இது வந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை வந்து விதை நேர்த்திக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே நேர்த்திக்கு வந்து விதைகளை வந்து தேர்வு செஞ்சுட்டு, தேர்வு செஞ்சு எடுத்து அதுலேருந்து நீங்கள் இந்த லிக்யூடை ஊற்றிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதைகளில் நிறையா இருக்குன்னா அந்த விதைகளில் அதை ஊற்றிட்டு ஒரு 2-3 அதாவது 20 ml 30 ml ஊற்றிட்டு அதை ஒரு நம்ம என்ன ஒரு 2 days வச்சுருந்துட்டு அதை நீங்கள் விதைச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக அது வந்து முளைச்சிக்கு வரும். இதுதான் விதை நிறுத்திங்கிறது. விதை நிறுத்தி விதையை வந்து பக்குவப்படுத்துகிற முறைன்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணி வர்றது தான் நல்லா முளைக்கும், நல்லா முளைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்குதலையும் நோய் தாக்குதலையும் இது வந்து குறைக்கும். இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு எப்படி சார் இதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 லிட்டர் தண்ணியில், 10 லிட்டர் தண்ணியில் 50 ml வந்து இதை வந்து உள்ளே இது பண்ணிக்கோங்க. இது பண்ணிட்டு ஒரு மரத்துக்கு தெளிச்சு விடுங்க. ஒரு மரத்துக்கோ இல்லை ஒரு மரக்கன்றுகளுக்கோ இப்போ தான் வச்ச கன்றுகளுக்கு தெளிச்சு விடுங்க. எப்போ அதிகமாக ஊற்றக்கூடாது. அதிகமாக ஊற்றுனா அது ஒரு ரேஷியோ அது மாறுனுச்சுன்னா அது வந்து கருகிடும். ஸோ அதிகமாக ஊற்றாமல் தெளிச்சு விடுங்க, எல்லாத்தையும் தெளிச்சு விடுங்க. இதை எப்படி சார் எவ்வளோ இன்டர்வல்ல சார் அதை வந்து நம்ம பயன்படுத்த அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு மரத்துக்கு ஒரு 5 ml இதில் வந்து 10 லிட்டர் தண்ணியில் நீங்கள் 50 ml கலந்துட்டு நீங்கள் தெளிச்சு விட்டிங்கன்னா போதும். தெளிச்சு நல்லா பரவலாக தெளிச்சு விடணும். அது சும்மா நார்மலாக தெளிச்சு விடாமல் பரவலாக தெளிச்சு விடணும். தெளிச்சு விட்டுட்டு அதோட ரிசல்ட்டை பாருங்கள். அது வந்து வேற மாதிரி இருக்கும், நல்லா சூப்பராக கொடுக்கும், உங்களுக்கு விளைச்சலும் கொடுக்கும், நல்லா நீட்டாக பண்ணி தருவது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலை வந்து இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். கூடிய சீக்கிரத்தில் இந்தியா ஃபுல்லாகவே வந்து நம்ம பஞ்சகவ்யம், மீன் அவ்யம், இன்னும் சில பொருட்கள் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இங்கேருந்தே நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாத்துக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ இல்லை வந்து கொரியர் மூலமாகவோ நம்ம அனுப்ப போகிறோம், அனுப்பிட்டு இருக்கோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறோம். ஸோ டச்சில் இருக்கோம். நன்றி, வணக்கம்.